கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் பூட்டிய வீட்டிற்குள் கணவன் மனைவி சமையல் எரிவாயு சிலிண்டரை திறந்து வைத்து உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு தெரியாமல் வசித்து வரும் வீட்டை விற்றுவிட்டு கணவன் தலைமறைவானதால் போலீசார் தீயணைப்பு படையினர் வரும் அளவிற்கு பிரச்சனை உருவானது. நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே மீனச்சல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சோமு வெனிலா தம்பதி. இவர்களுக்கு 15 வயதில் ராகுல், 12 வயதில் நகுல் என 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். சோமுவின் தாயார் சரோஜினியும் இவர்களுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு சோமு தன் குடும்பத்துடன் வசித்து வரும் வீட்டை விற்றுவிட்டார். மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு தெரியாமல் 12 லட்சம் ரூபாய்க்கு மணிகண்டன் என்பவருக்கு அந்த வீட்டை விற்றுள்ளார். இதற்கு அவரது தாய் சரோஜினியும் உடந்தையாக இருந்துள்ளார். மணிகண்டன் தனது மனைவி மீனாராணியுடன் புதிதாக வாங்கிய வீட்டிற்கு வந்த பின்னரே வீடு விற்கப்பட்ட சம்பவம் வெனிலாவுக்கு தெரிய வந்தது. உடனே வெனிலா களியக்காவிளை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் சோமு மற்றும் வீட்டை வாங்கிய மணிகண்டன் இருவரையும் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மனைவிக்கு தெரியாமல் வீட்டை விற்றது தவறு என்றும் பணத்தை மணிகண்டனிடம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்றும் போலீசார் சோமுவை வலியுறுத்தினர். சோமுவும் வீட்டை வாங்கிய மணிகண்டனும் இதற்கு ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்நிலையில் பணத்துடன் சோமு திடீரென தலைமறைவாகிவிட்டார். பணமும் திரும்ப கிடைக்காமல் வீடும் கிடைக்காமல் பரிதவித்து இருக்கிறார் மணிகண்டன். தற்போது வீட்டில் பிள்ளைகளுடன் குடியிருக்கும் வெனிலாவும் வீட்டை விட்டு வெளியேற மறுத்துவிட்டார். இந்நிலையில் மணிகண்டன் தனது மனைவி மீனாராணியுடன் தான் வாங்கிய வீட்டிற்கு திங்கள் கிழமை வந்துள்ளார். அப்போது வெனிலா வேலைக்கும் பிள்ளைகள் பள்ளிக்கும் சென்று விட்டன. சோமுவின் தாயார் சரோஜினி மட்டும் வீட்டில் இருந்தார். மாலையில் வெனிலா மற்றும் பிள்ளைகள் திரும்பி வந்தனர். இதை பார்த்த மணிகண்டன் மீனாராணி சரோஜினி 3 பேரும் வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டனர். இந்த வீட்டிலிருந்து வெனிலாவும் அவரது பிள்ளைகளும் வெளியேற வேண்டும், அல்லது எனது பணத்தை வாங்கிக் கொடுங்கள் என்று மணிகண்டனும் அவரது மனைவியும் தெரிவித்தனர். வீட்டை தனக்கு கொடுக்காவிட்டால் இதே வீட்டிற்கு உள்ளேயே தீக்குளித்து இறந்து விடுவோம் என்று மிரட்டலும் விடுத்தனர். மேலும் வீட்டிலிருந்த மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றிக்கொண்டு சமையலறையில் இருந்த கேஸ் சிலிண்டரையும் கசியவிட்டனர். இதனால் அந்த இடத்தில் பதட்டம் உருவானது. பக்கத்து வீட்டினர் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அவர்கள் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் மணிகண்டன் மீனா தம்பதி வெளியில் வரவில்லை. மாலையில் தொடங்கிய சமரச பேச்சுவார்த்தை நள்ளிரவு வரை நீடித்தது. நேரம் செல்ல செல்ல சமையல் எரிவாயுவின் சக்தி குறைந்து இனிமேல் தீ பிடிக்காது என்பதை தீயணைப்பு வீரர்கள் கண்டறிந்தனர். உடனே கதவை உடைத்து உள்ளே சென்ற தீயணைப்பு வீரர்கள் 3 பேரையும் மீட்டு அவர்கள் உடலில் தண்ணீரை ஊற்றினர். ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கதவையும் பூட்டி கேட்டையும் பூட்டி போட்டுட்டு உள்ளே இருந்துட்டு என்ன வந்தாலும் ஏற விட மாட்டேன், ஏறி வந்த எங்களை 3 பேரும் கொன்று போடுவேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு உள்ளே இருந்தாங்க. தான் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸுங்க வந்திருந்து தீயணைப்பு வண்டியும் வந்திருந்து வந்து அவங்களாலேயும் உள்ளே ஏற முடியலை. இவங்க கேஸையும் வீட்டுக்குள்ளே இருந்த கேஸையும் திறந்து விட்டு நாங்கள் செத்து போனதுலேருந்து எல்லாரையுமே ஊர்க்காரங்கெல்லாம் வந்து எல்லாரையும் மிரட்டிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரு வழியும் இல்லை, லாஸ்ட்டில் ஒரு வழியும் இல்லாத அனுப்பம் தான் கதவெல்லாம் உடச்சி உள்ளே வந்து 3 வரையும் வெளியேற்றினது. மேலும் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க தலைமறைவான சோமுவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஹிஜாவு நிதி நிறுவனம்